நெல்லை டவுன் சங்கரநாராயணன் தெரு, தடிமீரன் கோவில், கிழக்கு தெரு, பேட்டை ரோடு அருகில் தேவி ஸ்ரீ மாரியம்மாள் திருக்கோவில் கொடை விழா சிறப்பாக நடைபெற்றது. காலை 8 மணி பால்குட வீதி உலா, மதியம் 12 மணி கும்பாபிஷேகம், 108 சங்காபிஷேகம் மற்றும் சிறப்பு தீபாராதனை, மாலை 5 மணிக்கு மேல் தாமிரபரணி ஆற்றிலிருந்து பூரண கும்பம் அழைத்து வருதல், இரவு 8 மணிக்கு மஞ்சள் நீராட்டு விழா மற்றும் அலங்காரம் சிறப்பு பூஜை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அதிமுக நெல்லை பகுதி கழக செயலாளர் மோகன் மற்றும் கோவில் அர்ச்சகர் சுப்பிரமணியன் குருக்கள் விழாக்கள் ஏற்பாடுகளை நிர்வாக கமிட்டியார் மற்றும் விழா கமிட்டியார் சிறப்பாக செய்திருந்தனர். மேலும் இக்கோவில் சிறப்புகள் குறித்தும் அவர்கள் அளித்த சிறப்பு பேட்டியினை காணலாம். மாரியம்மன் திருக்கோவில் சித்திரை முதல் செவ்வாய் வருடம் மிக சிறப்பாக பூக்குழி திருவிழா நடைபெற்று வருகிறது. இந்த வருடம் அரசு உத்தரவுப்படி லாக்டவுன் நடைபெறுகிறதால் கோயில் குடை விழாவை மிகவும் யாக பூஜை கடைப்பூஜையுடன் சிறப்பாக சிம்பிளாகவும் அரசு உத்தரவுப்படி இந்த கோயில் பூஜையை நடத்தி வருகிறோம். திருநெல்வேலி மாநகரத்தில் பிரசித்தி பெற்ற தேவி ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவில் குடை விழா திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் பிரசித்தி பெற்றது. இந்த அம்மனுடைய திருவருள் அனைவருக்கும் கிடைக்க திருக்கோயில் விழா கமிட்டி சார்பாகவும் நிர்வாக கமிட்டி சார்பாகவும் அனைவருக்கும் குடை வருகின்ற அனைவருக்கும் விழா கமிட்டி நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். Thank you.